ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கிளிக் பண்ணி வந்திருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோவில் நம்ம 25,000 ரூபா பட்ஜெட் செக்மெண்ட்டில் இருக்க பெஸ்ட்டான 5 கேமரா மொபைல்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். யூடியூப்பில் எக்கச்சக்கமான வீடியோ இருந்தாலும் நம்ம வீடியோ கிளிக் பண்ணி வந்திருக்கீங்க, கண்டிப்பாக இந்த வீடியோவும் உங்களுக்கு 100% யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கன்னா, அப்போ நம்ம தான் உங்களோட ஒரு பெஸ்ட்டான கேமரா மொபைலை இந்த பட்ஜெட் செக்மெண்ட்லேயே சூஸ் பண்ண முடியும். டைம் வேஸ்ட் பண்ணாமல் இப்போ நம்ம லிஸ்ட்டில் இருக்க 5th பொசிஷனில் இருக்க கேமரா மொபைலை பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லிஸ்ட்டில் 5th பொசிஷனில் பார்க்க போகிற கேமரா ஸ்மார்ட் ஃபோன் iQOO Z7 Pro தான். இந்த மொபைலில் நமக்கு கர்வ்டு ஆம்லெட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, 120Hz ரெஃப்ரெஷ் ரேட்க்கானது. ஸோ பார்க்குறதுக்கு ஒரு செம ப்ரீமியமான டிஸ்பிளேவாக இது இருக்குது. அண்ட் கேமரா டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 64+200 டிவைல் கேமரா செட்டப் தான் இருக்குது. பட் ப்ரைமரி கேமராவில் நமக்கு ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இருக்குது, வைட் ஆங்கிள் கொடுக்காதது ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ் பாயிண்ட் தான் இந்த பட்ஜெட்னு பார்க்கும்போது. பட் மெயின் கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம். வீடியோஸ் ஆகட்டும் ஃபோட்டோஸ் ஆகட்டும் ரொம்ப நல்லாவே இருந்தது. மெயின் கேமராவை யூஸ் பண்ணி 4K வீடியோ 30fps ஷூட் பண்ணிக்கலாம். அண்ட் 16MP செல்ஃபி கேமரா இருக்குது, இதை யூஸ் பண்ணி 1080p வீடியோ 30fps ஷூட் பண்ணிக்கலாம். ஆண்ட்ராய்ட் 13 இந்த மொபைல் லான்ச் ஆயிருக்கு. மீடியடெக் டிமென்சிட்டி 7200 என்ற ஓரளவுக்கு ஓகேவான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரும் இருக்குது. 4600mAh பேட்டரி, 66W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. இங்கே ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸும் கிடையாது, 3.5mm ஆடியோ ஜாக்கும் இல்லை, எஸ்டி கார்டு சப்போர்ட்டும் இல்லை. 8GB 128GB ரெண்டு 25,000 ரூபாய்க்கு ப்ரைஸாக இருக்குது. ஸோ 25,000 ரூபாய்க்கு நல்ல டிஸ்பிளே, நல்ல கேமரா, அண்டு ஓரளவுக்கு ஓகேவான பர்ஃபார்மன்ஸ், ஓரளவுக்கு ஓகேவான பேட்டரி எல்லாம் ஓகேன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் iQOO Z7 Pro கன்சிடர் பண்ணலாம். இல்லை இதை விட பெஸ்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா வரக்கூடிய மொபைல்ஸை தொடர்ந்து பாருங்கள். இப்போ நம்ம லிஸ்ட்டில் இருக்க 4th பொசிஷனில் இருக்க மொபைலை பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லிஸ்ட்டில் 4th பொசிஷனில் பார்க்க போகிற ஸ்மார்ட் ஃபோன் போக்கோ F5 தான். இந்த மொபைலே நமக்கு 120Hz ஆம்லெட் டிஸ்பிளே இருக்குது, பட் ஃப்ளாட் டிஸ்பிளே தான் இது. 64+8+2 என்ற ட்ரிப்பிள் கேமரா செட்டப் தந்துருக்காங்க. ப்ரைமரி கேமராவில் நமக்கு ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனும் இருக்குது. ஸோ ஸ்டேபிளான வீடியோ ஃபுட்டேஜஸ் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும், ஃபோட்டோவோட குவாலிட்டியுமே நல்லாயிருக்கும். 4K வீடியோ 30fps நம்மளால் ஷூட் பண்ணிக்கலாம். 16MP செல்ஃபி கேமரா இருக்குது, 1080p வீடியோ 30fps நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். ஆண்ட்ராய்ட் 13 இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் Snapdragon 7+Gen 2 என்ற பீஸ்ட் லெவல் பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. தரமான பர்ஃபார்மன்ஸ்ன்றது நமக்கு இதில் கிடைக்கும். ஸோ ஒரு பெஸ்ட் கேமிங் மொபைல்னு கூட நம்ம இதை சொல்லலாம். 12 5G band சப்போர்ட்டும் இருக்குது, 5000mAh பேட்டரி, 67W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்குது, 3.5mm ஆடியோ ஜாக் இருக்குது, IR பிளாஸ்டர் இருக்குது, பட் எஸ்டி கார்டு சப்போர்ட் இல்லை. 8GB 256GB வேரியண்ட் இப்போதைக்கு 24,000 ரூபாய்க்கு சேல் ஆகிட்டுருக்கு. 24,000 ரூபாய்க்கு ஒரு பெஸ்ட் மொபைல், பெஸ்ட் கேமிங் மொபைல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். கேமராவுமே OIS கொடுத்துருக்காங்க, டிஸ்பிளேவுமே நல்லாயிருக்கு, பேட்டரி சார்ஜிங்குமே நல்லாயிருக்கு. பட் போக்கோ மேலே நிறைய பேருக்கு டஸ்ட் இருக்கிறதில்ல. இது எல்லாமே உங்களுக்கு ஓகேவான்னு பார்த்துக்கிட்டு நீங்கள் இந்த மொபைலை கன்சிடர் பண்ணலாம். இப்போ நம்ம லிஸ்ட்டில் இருக்க 3rd பொசிஷனில் இருக்க மொபைலை பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லிஸ்ட்டில் 3rd பார்க்க போகிற மொபைல் ரெட்மி நோட் 12 Pro தான். இந்த மொபைலே நமக்கு 120Hz ஆம்லெட் டிஸ்பிளே இருக்குது, 50+8+2 என்ற ட்ரிப்பிள் கேமரா செட்டப்பும் இருக்குது. ப்ரைமரி கேமராவில் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது சோனியோட சென்சர், Sony IMX766 என்ற ஒரு நல்ல சென்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ இமேஜோட அவுட்புட் ஆகட்டும் வீடியோட அவுட்புட் ஆகட்டும் நல்லாவே இருக்கும். வீடியோன்னு பார்க்கும்போது 4K வீடியோ 30fps ஷூட் பண்ணிக்கலாம் நண்பா. 16MP செல்ஃபி கேமரா இருக்குது, 1080p வீடியோ 30fps ஷூட் பண்ணிக்கலாம். இது என்ன தான் புது மொபைலாக இருந்தாலும் ஆண்ட்ராய்ட் 12 தான் லான்ச் ஆயிருந்தது. ஸோ அது ஒரு மிகப்பெரிய நெகட்டிவாக பேசப்பட்டுச்சு. அண்ட் டிமென்சிட்டி 1080 என்ற ஓரளவுக்கு ஓகேவான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் தான் இருக்குது. 10 5G band சப்போர்ட், 5000mAh பேட்டரி, 67W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது, 3.5mm ஆடியோ ஜாக், ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ், IR பிளாஸ்டர் எல்லாமே இருக்குது. பட் எஸ்டி கார்டு சப்போர்ட் இங்கேயும் இல்லை. 6GB 128GB வேரண்ட் இப்போதைக்கு 23,000-22,000 ரூபா சம்திங்கில் சேல் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதன்படி பார்க்கும்போது ஒரு நல்ல கேமரா மொபைலாக மட்டும் இது இருக்கும், டிஸ்பிளே பேட்டரியெலாம் நல்லாயிருக்கும், பட் பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பர்ஃபார்மன்ஸ் மட்டும் கொஞ்சம் ஓகே, என்னால் மேனேஜ் பண்ணிக்க முடியும். கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரெட்மி நோட் 12 Pro ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாகவே இருக்கும். இதை விட பெஸ்ட்டாக தேடுறீங்கன்னா வரக்கூடிய மொபைல்ஸை பார்க்கலாம். இப்போ நம்ம லிஸ்ட்டில் இருக்க 2nd பொசிஷனில் இருக்க மொபைலில் பார்த்துடலாம். நம்ம லிஸ்ட்டில் 2nd பார்க்க போகிற மொபைல் மோட்டோ H30 தான். இந்த மொபைலில் நமக்கு 144Hz POLED பேனல் கொடுத்துருக்காங்க. ஸோ தரமான டிஸ்பிளேவாக இது நமக்கு இருக்கும். 50+50+2 என்ற ட்ரிபிள் கேமரா செட்டப் இருக்குது. 4K வீடியோ 30fps ஷூட் பண்ணிக்கலாம். 32MP செல்ஃபி கேமரா இருக்குது, இங்கேயும் நம்மளால் 4K வீடியோ ஷூட் பண்ணி முடியும், 30fps ஷூட் பண்ணிக்கலாம். ஸோ 50MP வைட் ஆங்கிள் கொடுத்துருக்குறது ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவாக இருந்தாலும் 4K வீடியோ செல்ஃபிலையும் ஷூட் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறது இன்னொரு பாசிட்டிவான விஷயம். அண்டு ஆண்ட்ராய்ட் 12 அந்த மொபைல் லான்ச் ஆயிருந்தது. Snapdragon 778G+ என்ற ஓரளவுக்கு ஓகேவான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. 13 5G band சப்போர்ட்டும் இருக்குது, 4020mAh பேட்டரி வித் 33W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. எஸ் பேட்டரி இங்கே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, பட் எதுக்காக இது இங்கே கம்மியாக கொடுத்துருக்காங்கன்னா ஃபார்ம் ஃபேக்டர், இதனோட ஃபார்ம் ஃபேக்டர் ரொம்பவே ஸ்மாலான ஃபார்ம் ஃபேக்டராக இருக்குது.
பிகாஸ் திக்னஸ் 7 மில்லிமீட்டர் தான் அண்ட் வெயிட்டுமே 160 கிராம்ஸ் தான் வருது. ஸோ ஸ்லிம்மான அதே சமயம் வெயிட் கம்மியான மொபைல் வேணும்னா இந்த மொபைல் உங்களுக்கு சூட் ஆகும். அண்ட் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸை தவிர்த்து மற்றபடி எந்தவித எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸும் இல்லை. 6 GB 128 GB வேரியன்ட் 24000 ரூபாய்க்கு சேல் ஆகிட்டு இருக்கு. ஸோ 24000 ரூபாய்க்கு ஒரு பெஸ்ட்டான கேமரா மொபைல் வேணும், அதாவது வைட் ஆங்கிளில் எனக்கு ரொம்ப டீட்டெயில்ஸ் அதிகமாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மொபைல் சூட் ஆகும். அண்ட் செல்ஃபி கேமராலையும் 4K வீடியோ ஷூட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த மொபைல் சூட் ஆகும். பட் நெகட்டிவ் பாயிண்ட், ஆண்ட்ராய்ட் 12 லான்ச் ஆயிருந்தது, பேட்டரி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இதெல்லாமே ஓகேனா நீங்கள் இந்த மொபைலை கன்சிடர் பண்ணலாம். இப்போ நம்ம லிஸ்ட்டில் இருக்க ஃபஸ்ட் போர்ஷனில் இருக்க கேமரா மொபைலை பார்த்துடலாம். ஓகே, நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட் போர்ஷனில் பார்க்க போகிற மொபைல் OnePlus Nord CE 3 அப்படின்ற ஒரு மொபைல். இந்த வீடியோவை பார்க்குற உங்களுக்கு ஒரு கிவ் அவே இருக்குது. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க அண்ட் கமெண்ட் பண்ணிக்கோங்க அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ 500 லைக்ஸ் 1 மந்த்குள்ளே ரீச் பண்ணிடுச்சுன்னா நம்ம ஒரு ஹெட்ஃபோனுக்கு கிவ் அவேல தரப்போகிறோம். ஸோ சப்போஸ் கிவ் அவேல பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு தோன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ 500 லைக்ஸ் வீடியோ ரீச் பண்ணிடுச்சுன்னா நம்ம ஹெட்ஃபோனுக்கு கிவ் அவேல தந்துடலாம். ஸோ கமெண்ட் பண்ணுற ஒருத்தவங்களுக்கு நான் கிவ் அவேல தந்துடுவேன். ஸோ அந்த கமெண்ட் பண்ணியிருக்கவர் நம்ம வீடியோவை லைக் பண்ணியிருக்கணும் அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணியிருக்கணும், அப்படின்னா மட்டும் தான் அந்த கிவ் அவே வேலிட் ஆகும். ஸோ பிடிச்சிருந்தா பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். இப்போ வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். மொபைல்னா இந்த மொபைலில் நமக்கு 120Hz ஆம்லெட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, 240Hz டச் சாம்பிளிங் ரேட்டும் இருக்குது, 50+8+2 ட்ரிபிள் கேமரா செட்டப் இருக்குது, சோனியோட சென்சர் நமக்கு கொடுத்துருக்காங்க, சோனி IMX 890 என்ற 50 MP சென்சர். இதில் நமக்கு ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனும் இருக்குது அண்ட் சோனி IMX 355 என்ற வைட் ஆங்கிள் சென்சரும் கொடுத்துருக்காங்க. 4K வீடியோ 30 FPS ஷூட் பண்ணிக்கலாம். கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் டாப் நாச்சாக இருந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம். வீடியோகிராஃபியுமே ரொம்ப நல்லாவே இருந்தது மற்ற மொபைல்ஸை கம்பேர் பண்ணும்போது. 16 MP செல்ஃபி கேமரா இருக்குது, 1080p வீடியோ 30 FPS ஷூட் பண்ணிக்கலாம். ஆண்ட்ராய்ட் 13 இந்த மொபைல் லான்ச் ஆயிருக்கு, Snapdragon 782G என்ற ஓரளவுக்கு ஓகேவான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசர் தான் கொடுத்துருக்காங்க. 13 5G பேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது, 5000 mAh பேட்டரி, 80W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்குது, IR பிளாஸ்டர் இருக்குது அண்ட் ஹைப்ரிட் SD ஸ்லாட்டுமே கொடுத்துருக்காங்க. 3.5 mm அடிய ஜாக்கும் கிடையாது, OnePlus-க்கே உரித்தான அலர்ட் ஸ்லைடரும் இங்கே கொடுக்கல. 6 GB 128 GB வேரியன்ட் 25,500 ரூபாய்க்கு இப்போதைக்கு சேல் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த ப்ரைஸுக்கு ஒரு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுவும் OnePlus-ஓட பிராண்ட் வேல்யூமே நமக்கு நல்லாயிருக்கு. ஸோ பாசிட்டிவ்னு பார்க்கும்போது டிஸ்பிளே, கேமரா, பேட்டரி எல்லாமே நமக்கு பாசிட்டிவாக இருக்குது. பர்ஃபார்மன்ஸ் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ பர்ஃபார்மன்ஸ் கம்மியாக இருந்தால் பரவாயில்ல, ஒரு பெஸ்ட்டான கேமரா மொபைல் தான் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதுவும் OnePlus மாதிரியான ஒரு பிராண்ட்லேருந்து வேணும்னு நினச்சிங்கன்னா, பெஸ்ட் ஆப்ஷன் OnePlus Nord CE 3 தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் நம்ம லிஸ்ட்டில் இருக்க எல்லா மொபைலையும் பார்த்துப்பீங்க. இந்த மொபைலில் எந்த மொபைல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, சப்போஸ் நீங்கள் வாங்கினீங்கன்னா எந்த மொபைலை வாங்குங்க அப்படின்ற உங்களோட கருத்தை மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம். நம்ம அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இன்ஃபர்மேட்டிவ் வந்துச்சுன்னா நம்ம நண்பர்கள் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. நன்றி, வணக்கம்.